திரு ராதாகிருஷ்ணன், இப்போ பாஜக தன்னுடைய அந்த வெற்றி என்பது ஒன்றிலிருந்து மூன்று இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள்ல சொல்லுது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இல்ல, நிச்சயமா கிடையாது. என் நண்பர் ஒருத்தர் இங்கே முத்துராஜ் என்று போட்டிருக்காரு, இது எப்படிப்பா பிட் அடித்த மாதிரி எல்லாருமே ஒரே பதிலாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது இந்த என்டையர் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து ரிப்பப்ளிக் வந்து 359, NDTV 371, அப்புறம் வேறு யார் பார்த்து நியூஸ்எக்ஸ் 371, இந்தியா நியூஸ் 371, என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு யாட்சிக்கு தானுங்க. யார் நரேந்திர மோடியினுடைய பேட்டி போடாமல் வந்து யார் எடுக்கிறாங்க, அதுதான் என்னுடைய கணக்காக இருக்கிறது. பாக்கி எல்லாமே நரேந்திர மோடியினுடைய மீடியாவை தான் நான் பார்க்குறேன். டாக்டர் பொன்ராஜ் பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக பேசினார், அதில் வந்து இந்த கன்வெர்ட்டபிலிட்டியில் பிரச்சனை வந்திருக்கிறது. பர்சன்டேஜிலிருந்து கன்வெர்ட்டபிலிட்டிக்கு, அதாவது சீட்டு கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது எப்படி நாம் தமிழருக்கு வந்து 10% இருக்கிறதோ அந்த 10% வந்து எப்படி ஓட்டாக சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த பொருள்படி என்பதை அவர் பேசியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் எல்லாருமே ஒத்தாசை பண்ணுறீங்க தான். இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மோடியினுடைய மீடியாவாக, கோதி மீடியாவாக கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருக்கிறதா. இதுக்கு உதாரணம் வந்து இன்றைக்கு நேரத்துக்கு ஆரம்பிச்சு கிடையாது, 2009 எப்போ வந்து இந்த என்டையர் சிஸ்டம், அதாவது இன்னும் கோதி மீடியாக மாறவில்லை. அந்த சமயத்திலே வந்து யூபிஏக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியுமா? 195 சீட்டு. அப்போ இது நியூஸ் 18 கூட கிடையாது. அப்போ வந்து CNN இது IBN இருந்த சமயத்தில் வந்து 195 கொடுத்தீங்க. அப்போ யூபிஏக்கு வந்து 262 சீட்டு வருகிறது. அப்போலேருந்து எல்லா, அதாவது உங்களுடைய ஸ்டார்டிங் டைம்லேருந்து, எவர் சின்ஸ் நியூஸ் 18 என்பது வந்து CNN IBN ஆரம்பித்து CNN நியூஸ் 18 ஆக மாறி, அது வந்து 2009, 2014, 2019 எல்லா தேர்தலையும் எக்ஸிட் போல்ஸே ராங். உங்களுடைய எல்லா எக்ஸிட் போலும் தவறாக இருந்திருக்கிறது. ஒப்பீனியன் போல்ஸ் வந்து கொஞ்சம் சற்றே மாறி இருக்கிறது, நம்பர்ஸ், அது மட்டும் தான் நான் எனக்கு தெரிகிறது. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது நான் வந்து சொல்கிறது, நீங்கள் நிச்சயமாக மோடிக்கு சாதகமாக செயல்பட்டுகிறீர்கள் சொல்கிறேன். அதை தாண்டியும் ஒரு காரணம் இருக்கலாம். அதை தாண்டி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸில் எப்படி வந்து அது செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து போலிங் போட்டு, அதாவது ஓட் பண்ணிவிட்டு வெளியே வராரு, அவர்கிட்ட நீங்கள் வந்து கருத்து கேட்குறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கருத்து கேட்குறீங்க. அவர் வந்து அது உண்மையை சொல்கிறாரா பொய்ய சொல்கிறாரா நமக்கு சொல்ல முடியாது. அவர் ஒருவேளை உண்மையை சொல்லலாம், ஒருவேளை அவர் வந்து இல்லை எனக்கு இவர்கள்ட்ட எல்லாம் வேண்டாம், இது எல்லாமே கோதி மீடியா என்னை வந்து டார்கெட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒருவேளை வந்து சொல்லாமல் இருக்கலாம். அப்படி சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கணிப்பு வந்து தவறாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் பெருந்தன்மையோடு சொல்கிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்கிறேன். என்னை பொறுத்தளவில் தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், 1-3 சீட்டு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லினா அது பாஜகக்காரங்களே சிரிப்பாங்க. இன்றைக்கி அந்த லெவலில் தான் இருக்காங்க. அதுவும் அதிமுகவுக்கு பாஜகவோட கம்மியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பெருந்தன்மை வந்து நீங்கள் வந்து பாஜகவுக்கு காமிக்கும்போது ஏன் அதிமுகவுக்கு காமிக்க முடியாது? என்னை பொறுத்தளவில் வந்து ஈரோடில் வந்து க்ளோஸ் ஃபைட் நடக்கிறது, நாமக்கல்ல வந்து க்ளோஸ் ஃபைட் நடக்கிறது, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், திருப்பூரில் க்ளோஸ் ஃபைட் நடக்கிறது, பொள்ளாச்சியில் க்ளோஸ் ஃபைட் நடக்கிறது, கோயம்புத்தூரில் க்ளோஸ் ஃபைட் நடக்கிறது. இப்போ இந்த இவ்வளோ இடத்துல க்ளோஸ் ஃபைட் நடக்கும்போது நீங்கள் ஏன் வந்து அதிமுகவுக்கு இன்னொரு பெருந்தன்மையை இன்னொரு 2 சீட் போட்டு கொடுக்கலன்னு கேட்குறேன். பாஜகவோட பெரிய கட்சி அதிமுக என்ற அந்த அடிப்படையில் தான் அதிமுகவை 2வது இடத்துல வச்சுருக்கீங்க, ஓட் ஷேரும் அதிகமாக காமிக்கிறீங்களா? அப்போ இன்னொரு 2 சீட் போட்டு கொடுக்கலான்னு ஒன்றும் தவறு இல்லையான்னு கேட்குறேன்.